அப்பா அப்பா காலேஜில் ஐவி பிளான் பண்ணியிருக்காங்க, மும்பை 5 நாள் ஆகும். காலேஜ் டூரு மும்பை 5 நாள், 5000 ரூபா வேணும், கரெக்டா? எனக்கு நீ பேசின எதுவுமே கேட்கல, பாக்கி நான் பேசிக்கிறேன், சரியா? ஸ்பீக்கர் எடுக்காத, எனக்கு தெரியாது. இப்போ 5 நிமிஷத்தில் உன் சார் கூப்பிடுவார். மேடம், நம்ம அப்புறம் இந்த செகண்ட் இயரை வந்து மும்பை ஐவி கூட்டிட்டு போறத ஒரு பிளான் இருந்தது இல்ல. எந்த ஐவி சார்? அதான் மேடம், ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பிளான் பண்ண, அப்புறம் கேன்சல் ஆகுது இல்ல, அந்த பிளான். ஓ ஆமாமா, அதுதான் மேம். இப்போ வந்து ஹெச்ஓடி அப்ரூவல் கொடுத்துட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தங்களாக கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்ல போறேன் மேம். ஓகே சார், ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் யார் பேர் இருக்குன்னு பாருங்க. ராகுல் சார. ராகுலா? இங்கேவா, உக்கர், அங்கே உக்கர். ஹலோ. ஆ ஹலோ, நான் வந்து ராகுலோட காலேஜ்லேருந்து பேசுகிறேன் சார். ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன விஷயமா கால் பண்ணீங்க சார்? அது ஒன்றும் இல்லை சார், காலேஜ்லேருந்து ஐவி பிளான் பண்ணியிருக்கோம் மும்பைக்கு, ஒரு 5 நாள் ஆகும் சார். ஓ அப்படியா சார், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபா செலவாகிற மாதிரி தெரியுதே சார். 5 நிமிஷம் ஆயிருக்குமா, கூப்பிட்டு பார்ப்போம். சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்ததுல 6000 ஆகுது சார். ஓ 5000 ரூபாயில் 6000 ரூபா ஆகுதா? பத்தியா, உனக்கு தெரியாமல் 1000 ரூபா என்கிட்ட அடிக்க பார்க்குறான் பாரு, என்ன பிஸின்னு வருது. இந்த 6000 ரூபா நான் எப்படி உங்களுக்கு அனுப்புறது சார்? எப்படி வேணால் கொடுத்து விடுங்க சார், நீங்கள் வந்து ராகுல் கிட்ட கொடுத்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணாலும் சரி. ஏண்டா ஃப்ராடே, நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறேன்னு பிளான் பண்ணி இப்படி தான் பெத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களாடா? ஏண்டா டே, வாட்டு கூட்டு சேர்ந்து வாட் ஆர் யூ டாக்கிங் சார்? முதல்ல உன் சார் வாய்ஸ்ல பேசுற, நிப்பாட்டு நீ. மை நேம் இஸ் பரமானந்தா, ஐ அம் காலிங் ஃப்ரம் ராகுல்ராஜ் காலேஜ் சார். பரமானந்த்? இங்க பாரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், சும்மா இப்ப நடிச்சிட்டு இருக்காத. பா, என் சார் பாது. சாரா? என்னது? ஹலோ, ஹலோ சார். ஹலோ ராகுல் சார். எஸ் சார், ராகுல் ஒன்லி சார். எஸ் வாட் இஸ் திஸ், வை இஸ் யுவர் ஃபாதர் டாக்கிங் லைக் திஸ் சார்? ஐ அம் வெரி சாரி சார், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போச்சு சார், அதனால தான் சார். வாட் எவர் இட் இஸ், இட் இஸ் வெரி பேட் ராகுல் சார். ஐ அம் வெரி சாரி சார், ஒரு பிராங்க் பண்றதா நினைச்சு அப்பா அப்படி பேசிட்டார் சார். பட் வாட் எவர் ராகுல், திஸ் இஸ் நாட் த வே டு டாக் டு சம்மன். ஹலோ, ஹலோ. ஏ சார், என்னாச்சு சார்? கேளுங்க மேடம், ஐவி போறேன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கால் பண்ணா எப்படி பேசுறாங்க கேளுங்க மேடம். நீங்க அப்படி என்ன சார் பேசினாங்க? அது எப்படி மேடம், நான் என் வாயால சொல்லுவேன். ஏன்பா, அது என் சார்ப்பா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. சாரா, இது தெரியாம என்னென்னமோ பேசிட்டேனே. கூப்பிட்டு பாப்போம். உங்களை யார் அப்படி எல்லாம் பேச சொன்னது? அவர் என்னை பத்தி என்ன நினைச்சாரோ என்னமோ. மறுபடியும் வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. ஆஹா, நம்மளதான். சரி எடுத்து பேசுங்க. ஹலோ, ஹலோ சார், நான் ராகுலோட காலேஜ்ல இருந்து ஹெச்ஓடி பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். சார் காலேஜ்ல இருந்து ஒரு சின்ன ஐவி பிளான் பண்ணியிருக்கோம் மும்பைக்கு, 5 டேஸ் ஆகும் சார். ஆமா சார், ஆமா ஆமா ஆமா. சொன்ன அப்படி பையன் சொன்னா அப்படி இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. அப்படிங்களா, சொல்லிட்டு அப்படியா சார்? நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், நான் அதை கொடுத்து நான் வந்து என் பையனை அனுப்பிச்சுட்றேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லையா? சரி, ஒரு 7000 ரூபா கேட்போம். ஒரு 7000 ருபீஸ் ஆகும் சார். சார் இப்போவே நான் உங்களுக்கு வேணால் கூகுள் பேல வேணால் அனுப்பிச்சுட்றேன், இந்த நம்பர் கூகுள் பேல தானே இருக்கு, அப்படியே அனுப்பிச்சுட்டுட்டா? கூகுள் பேவா? ஓகே சார், அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க, இதே நம்பர் தான் கூகுள் பே, அனுப்புங்க அனுப்புங்க சார். நான் வந்து அப்படியே 10,000 அனுப்பிச்சுட்றேன். 10,000 ரூபா பையனோட எக்ஸ்ட்ரா செலவு வந்தாலும் அப்படியே நீங்களே பார்த்துக்கோங்க. இவங்க பையனை என் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஓகே ஓகே சார், நான் அனுப்பிச்சுட்றேன். ஓகே சார், ஓகே 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 ஓகே. ஏன்டா இப்படி பண்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. வாரம்மா வா. இப்ப இங்க என்ன தெரியுமா நடந்தது? என்னாச்சு? எல்லாம் பெரிய பையனை கேளு. சரி, உங்க பிரச்சனை என்னமோ இருந்துட்டு போகுது, இந்த வீட்டோட பெரிய மனுஷன் கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். தொடர்ந்துடா நீ.